ஹலோ, வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நேம் என்னென்னா டெக்கி பாய்ஸ், டெக்கி பாய்ஸ். ஆச்சு, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ஃபோனை வந்து க்ளியர் பண்ணி வைக்கிறது எப்படி தான் பார்க்க போகிறோம், ஃபோன் ஸ்டோரேஜ் எப்படி ஜாஸ்தி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் அதுக்கப்புறம் ஷேர் இந்த ரெண்டு ஷேரிங் ஆப்ஸ் இருக்கிறத வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப் பார்க்க போகிறோம். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா கூகுளோடதுனால உங்களுக்கு ஒன்றும் பயப்படுத்தவே இல்லை. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ், செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டோரேஜ்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆப் ஸ்டோரேஜ்குள்ளே போய்க்கோங்க. ஆப் ஸ்டோரேஜ்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஆப் வந்து ரொம்ப அதிகமான எம்பி யூஸ் ஆகிருக்கோ அந்த ஆப்பை வந்து மேலே வந்து காட்டும். அதில் வந்து எவ்வளோ எம்பி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு காட்டும். இதை வந்து எப்படி ஏறும்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்பையும் யூஸ் பண்ண அந்த ஃபைல்ஸ் நம்ம டேட்டா வந்து ஒரு ஸ்டோரேஜாக மாற்றி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இந்த ஆப்போட எம்பி ஜாஸ்தியாகிட்டே போகும். அந்த எம்பியை வந்து நீங்கள் அப்பப்போ வந்து இந்த கிளியர் கேட்சின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் கேட்ச் பண்ணி இதை வந்து ஜீரோ ஆக்கிடணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இதை வந்து யூஸே பண்ணக்கூடாது. இந்த ஆப்ஷன் மட்டும்தான், கிளியர் கேட்சின்ற இந்த ஆப்ஷனை மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன எல்லா ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளியர் டேட்டா பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா கூகுள், யூடியூப் இந்த மாதிரிலாம் நல்லா ரொம்ப நிறையா ஏறி இருக்கோம்லாம், கிளியர் டேட்டா பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கிளியர் கேட்சி மட்டும் பண்ணோம், கிளியர் ஸ்டோரேஜ் கொடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஃபைல்ஸ்கோன்னு ஒரு ஆப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட ஒரு ஆப் ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் வந்து விட்ட ஒரு ஆப்பு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீன், ப்ரௌஸ், ஷேர் இந்த மாதிரி கீழே மூணு கொடுத்துருப்பாங்க. க்ளீன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆப்பில் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஜங்க் ஃபைல்ஸ், மீம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே காட்டிடுவார். நீங்கள் வந்து எல்லாமே காட்டுவார். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, எது உங்களுக்கு வேண்டாமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை தொட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுலாம் உங்களுக்கு வேண்டாமோ அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஜங்க் ஃபைல்ஸ்னு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஜங்க் ஃபைல்ஸ் இருக்காது. நான் வந்து ஆல்ரெடி அதை கிளியர் பண்ணிட்டேன், நான் காட்ட முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டெப் வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு திரும்பி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னு இருக்கும் கடைசியில், அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும், அதை வந்து கீழே ட்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போய் பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேக்கப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பேக்கப் டு கூகுள் ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி விட்டேன். இதை ஆன் பண்ணி விட்டேன். எதுக்கு ஆன் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம ஃபோனை வந்து மொத்தமாக ஃப்ளாஷ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோன் வாங்குறப்போ எந்த ஃபைல்ஸுமே இருக்காதுல்ல, அதுக்காக இந்த ஆப்ஷன் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஆக்க போகிறோம். உங்கள் இது எதுக்கு பண்ணுறதுன்னா, நம்ம ஃபோனில் வந்து சுத்தமாக எம்பியே இல்லை, இந்த 200 MB தான் ஃப்ரீ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இது யூஸ் பண்ணணும். ஆனால் இது வந்து எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் எப்போயாச்சும் யூஸ் பண்ணி மாற்றி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சிடும். நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேக்கப் பண்ணிக்கணும். பேக்கப் பண்ண என்ன பண்ணணும்னா, மூணு வழி இருக்குது பேக்கப் பண்ண. ஒன்று கூகுள் ட்ரைவில் இந்த மாதிரி பேக்கப் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் உங்கள் கம்ப்யூட்டருக்கு எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற மெமரி கார்டுக்கு எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. மெமரி கார்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, திரும்பி அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கும் ரீசெட் ஆப்ஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா
எரேஸ் ஆல் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட்ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து ஃபோன் ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோன் வாங்குறப்ப அதாவது நீங்கள் புதுசு புதுசாக ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்குறப்ப எதுவுமே இருக்காது பார்த்தீங்களா, இன்பில்ட் ஆப்ஸும் அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் எல்லாமே சைன்இன் பண்ணணும், ஒரு இல்லாட்டி லாகின் பண்ணணும்ல, அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் திரும்பி உங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஏதோ பார்த்து அந்த ட்ரைவில் வந்து திரும்பி பேக்கப் பண்ணி திரும்பி அந்த பேக்கப் பண்ண ஃபைல்ஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக ஒன்று பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி ஃபைல்ஸ் கோக்குள்ளேயே வாங்க. இது பார்த்தீங்கன்னா அண்டு ஜெண்டர், அதுக்கப்புறம் ஷேரிட்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப், யூ ஆன் ஆல்டர்னேட்டிவ் ஆப் தான். என்ன சொல்கிறீங்கன்னு புரியல, க்ளீன் ப்ரௌஸ் ஷேர்ன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், நம்ம என்னென்ன இதில் ஃபோட்டோஸ்லாம் ஃபைல் மேனேஜர் மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஷே இந்த ஆப்லேருந்து ஷேரும் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஷேர் பண்ணணும்னா, நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களா ரிசீவ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு என்னது வீடியோ ஸ்கூல் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கூல இப்போ இந்த படத்தை நான் ஷேர் பண்ணுறேன்னா, இப்போ இந்த படத்தை ஷேர் பண்ணுறேன்னா ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருவேன். ஓம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு ஷேர் கொடுத்துட்றேன். ஃபைல்ஸ் சென்ட் வித் ஃபைல்ஸ் ஆப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லும். ஹாட்ஸ்பாட்டை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருணும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து சென்ட் அது ரிசீவ்குள்ளே போயிட்டு நீ வந்து அவங்க அவங்ககிட்ட சொல்லிடுங்க, நீங்கள் சென்ட் ரிசீவில் போய் நீ வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி விட்டுரு. ரெண்டு பேர் எல்லாத்தையும் ப்ளூடூத் ஆன் பண்ணணும், இல்லாட்டி ரெண்டு பேருமே ஹாட்ஸ்பாட்டும் ஒய்ஃபையும் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ நமக்கு ஷேர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஷேர் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ அன்றைக்கி முடிஞ்சுது. இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களால் ரெண்டு கண்டென்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாராச்சும் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெல்கம் டு டெக்கி பாஷ். ஐ எம் சைனிங் ஆஃப்.